ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சவால்களையும் நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு தேவையான சத்துவத்தை கொடுப்பாராக என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் கவலைப்படாமல் இருங்கள். நாம் ஆண்டவருடைய ஒரு நல்ல வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம், வாருங்கள். ஏசையா 10:27, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று இருந்து அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஆண்டவர் சொன்னார், அந்த நாளிலே அவன் உன் மேல் வைத்த எல்லா சுமையும் உன் தோளின் மேல் அவன் வைத்த எல்லா நுகமும் நான் முறித்து போடுவேன் என்று சொன்னார். இந்த தீர்க்கதரிசனம் ஏசாயாவின் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு, அவர் ஆளுகை செய்த யூதாவை ஆளுகை செய்த அந்த நாட்களிலே வந்த ஒரு தீர்க்கதரிசனம். அசிரியா சாம்ராஜ்யம் அந்த நாட்களிலே பூமியில் வல்லமையாக இருந்தது. அசிரியா ராஜா நுகத்தை போட்டான் எசேக்கியாவின் ஜனங்கள் மேலே, நுகத்தை போட்டான், சுமையை போட்டான். ஆண்டவர் சொன்னார், அவன் சுமையை அவன் நுகத்தை நான் முறித்து போடுவேன், அவனுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்று சொன்னார். இந்த வசனத்தில் தமிழ் வெர்ஷனில் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் வாசித்தாலும் அது இதன் அர்த்தம் என்னதுன்னா, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள். நம் வாழ்க்கையில் நம் மேலே எந்த நுகமும் வராது. அதுதான் உண்மை, அதான் உண்மை. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35:25 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆசாரியன் பரிசுத்த தைலம் என்கிற அந்த காரியத்தினால் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், பரிசுத்த தைலம். அதே போல ராஜாக்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகளால் அந்த நாட்களிலே பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 1 Samuel 16:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 Samuel 16:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லஹேமுக்கு தாவீதின் வீட்டுக்கு போகிறாரு. போய் எல்லா சகோதரர்களையும் வர வைக்கிறார். அப்போ வந்திருக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தின் வசனம் சொல்லுகிறது, தாவீதை அவன் சகோதரன் மத்தியிலிருந்து அவன் அபிஷேகம் செய்தான். சகோதரர் எல்லாம் நிற்கிறாங்க, அவங்க மத்தியில் தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அதன் அர்த்தம் என்ன, நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ எனக்குரியவன். அவர் பிரித்தெடுத்தார், தாவீதை அவர் பிரித்தெடுத்தார். தன்னுடைய காரியத்தை செய்ய அவர் அபிஷேகம் பண்ணி பிரித்தெடுத்தார். அவர் ஆசாரியர்களை பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிற தேவன், ராஜாக்களை பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். அவர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி தனக்கென்று பிரித்து வைத்திருக்கிறார். இதனால் வருகிற லாபம் என்ன, இந்த உலகத்தில் யார் நம்மளை கட்ட வை நினைத்தாலும், எந்த ஒரு நுகத்தை நம்ம மேலே ஒரு பேர்டன்ஸை போட நினைத்தாலும், அது முறிந்து போகும், அது செயலிழந்து போகும், அது ஒன்றுமில்லாமல் மாறிப்போகும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் எந்த நுகத்தை யார் போட்டாலும் அதை நான் முறித்து போடுவேன், நான் செய்வேன், என் அபிஷேகம் அதை செய்யும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். அபிஷேகத்துக்கு முன்பதாக எல்லா நுகங்களும் முறிந்து போகும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நிறையா நியாயாதிபதிகள் வருவாங்க. அதில் கடைசி நியாயாதிபதி, இஸ்ரேவேலின் கடைசி நியாயாதிபதி சிம்சோன். இந்த சிம்சோனோட வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். அவனை ஆண்டவர் பிறப்பிலே நசரேயனாக பிரித்தெடுத்தார். நசரேய அழைப்பு கொடுத்து பிரித்தெடுத்தார். உன் தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது என்று சொல்லி அவர் பிரித்தெடுத்தார். நீ இதெல்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, எல்லாத்தையும் சொல்லி அவர் பிரித்தெடுத்தார். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் எந்தெந்த சேலஞ்சஸ்லாம் அவன் எதிர்கொள்கிறானோ, அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வருவார், பலமாய் அவர் இறங்கி வருவார். பலமுள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவன் எல்லாரையும் லேசாக தோற்கடிப்பான். அதான் சிம்சோனின் பலன், சிம்சோனின் பலன். அவனை யார் கட்ட நினைத்தாலும், கயிறுகளினால் அவனை கட்ட நினைத்தாலும், அந்த கயிறுகள் அப்படியே அறுந்து போய்விடும். ஏனென்றால் அவனுக்குள் இருக்கிற அந்த தேவனோட அபிஷேகம் அவ்வளோ வல்லமையாக இருந்தது. அபிஷேகத்தினால் அந்த கட்டுகள் கயிறுகள் முறிந்து போயின. சிம்சோனை யார் கட்ட நினைத்தாலும் அவங்கள் தோற்கடித்து போனார்கள். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்குள் இருந்த அபிஷேகம் அவ்வளோ விலையேறப்பட்டதாக இருந்தது. எல்லா கட்டுகளையும் அது உடைத்து போட்டது, எல்லா கயிறுகளையும் அது சங்கரித்து போட்டது. ஆனால்
ஒரு பெண்ணிடம் அவன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்தி அவன் முடி சிரைக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போனது. ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். ஹி லாஸ்ட் இட், அபிஷேகத்தை லூஸ் பண்ணிட்டான். அதற்கு பின்பதாக அவனை கட்டி சிறைச்சாலையில் வைத்து அவனை அவமானப்படுத்தினார்கள், மாவரைக்க வைத்தார்கள், வேடிக்கை பொருளாய் மாறினான். ஒரு பெரிய பில்டிங்கில் 3000 பேர் கூடியிருந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கையாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். 2 தூண்களுக்கு மத்தியில் அவன் இருந்து ஆண்டவரை நோக்கி அவன் கதறுகிறான், ஆண்டவரே என்னை மன்னியும், ஒரு விசை இந்த பிலிஸ்தர் மேல் நான் என்னுடைய பழியை வாங்கி என் ஜீவனும் அதோடு போகட்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாய் அவனுக்கு தன்னுடைய பலனை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். அவனை பிடித்திருந்த எல்லா தூண்களும் உடைந்து போயின. அந்த பில்டிங் முழுவதும் உடைந்து போய் 3000 பேர் அங்கே இருந்த எல்லாரும் சங்காரமானார்கள். அதான் அபிஷேகத்தின் வல்லமை. அபிஷேகம் இருக்கும் பொழுது அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியல. அபிஷேகம் போனதுக்கு பின்பதாக அவனை அவமானப்படுத்தினாங்க. ஆண்டவர் மனம் இறங்கி அவனை மறுபடியுமாக அவர் பலப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள், 16 அதிகாரம். அதை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது பவுலையும் சீலாவையும் அவங்க சிறைச்சாலையில் வைத்திருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாங்க, அபிஷேகத்தில் நிறைந்து துதி செய்தார்கள். எல்லாருடைய கட்டுகளும் அந்த நேரத்தில் உடைந்து போனது. ஜெயிலில் உள்ள எல்லா கைதிகளும் ஃப்ரீயானாங்க. எல்லாருடைய கட்டுகளும் உடைந்து போனது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எல்லாருடைய கட்டுகள் உடைந்து போயின. சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டன. அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் அதை செய்யும். சிறைச்சாலையில் மாட்டிக்கொண்டிருந்து வெளியே வர முடியலன்று தவித்து கொண்டிருக்கிற எல்லா பிரசனஸையும் அது வெளியே கொண்டு வரும். கட்டுகளை உடைத்து போடும். வெளியேறப்பட்ட அபிஷேகம் வெளிப்படுத்தின விசேஷம் அது நீங்கள் வாஸ்து பாருங்க. 1:6 சொல்லுகிறது, நம்மை அவர் ஆசாரியராக ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு முன்பதாக நிற்க நம்மை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வெளியேறப்பட்ட ஜனங்கள் நாம். அதனால் இதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் நுகம் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிர்மலமாகி போகும். இந்த நாளில் தேவன் அப்படி செய்வாராக. வாங்க நாம் ஜெபிப்போம். அன்பான இயேசப்பா, உம்முடைய வார்த்தையை கூறியிருக்கிறேனப்பா. அபிஷேகத்தினால் நுகம் முறியும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய நுகங்களெல்லாம் முறிந்து போகட்டும். பவுலும் சீலாவும் ஜெபித்தபோது எல்லாருடைய கட்டுகளும் உடைந்து போனதே, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததே ஆண்டவரே. சிம்சோனை அப்பா பலப்படுத்தின தேவன், ஒரு கட்டும் அவனை மேற்கொள்ளாதபடி அவனுடைய அபிஷேகம் அவ்வளோ வெளியேறப்பட்டதாக அவனுக்குள் வைத்தீரே ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக அந்த பரிசுத்த தைலம் இறங்கி வரட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. நறுமணமான ஆவியானவர் இறங்கி வந்து விடுதலை கொடுப்பீராக, டெலிவர் பண்ணுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்து விட்டதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லமையான பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.